வணக்கம். ஜிஜி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ முள்ளங்கி சாம்பார் பார்க்கலாம். வேக வச்சு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். முள்ளங்கியும் வேக வச்சு தண்ணியை வடிச்சிடணும். இது மட்டும் தண்ணி இல்லைன்னா அது ஸ்மெல் வரும். அதனால இதை தண்ணி வடிச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறது வந்து நம்ம இது தக்காளி வெங்காயம் தாளிக்கணும். அப்புறம் புளி இவ்வளோ பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றப்பில் போட்டுக்கோங்க. நான் ஒரு 6-7 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தனியா கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் துவரம் பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டுட்டு பார்க்கலாம். ஜிஜே கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்க்கலாம் பார்க்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். இது ஒரு பாதி வறுத்தா போடுங்க. பாதி வறுத்துட்டு என்ன பாதி வறுத்து ஒருக்காமையும் பாதி பச்சையா இல்லாமல் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துட்டா போதும். அப்பதான் நல்லா மனமா இருக்கும். முள்ளங்கி சாம்பார் நாம அத மசாலா பொருள் வறுத்து எடுத்துட்டோம். இப்ப வந்து முழு நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு சாம்பார் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நம்ம இதை வதக்கிக்கலாம். இதை அரைச்சி ஊத்துறதுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஒண்ணு வந்து நான் ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பழம் அளவுக்கு வந்து எடுத்து அரைச்சி அரைச்சி இதுவும் ஒரு பாதி வரைக்கும் சாம்பார் வறுத்து பாருங்க. தேங்காவும் நம்மளோட வறுத்துக்கலாம். பெரியதுலேயே போட்டுக்கலாம். ரெண்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்ச புளி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதையும் உள்ளே போட்டுறேன். பெருங்காயம் எடுத்து வச்சுட்டேன். பெருங்காயம் இதிலே போட்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த மசாலாவில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்க இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம இதை இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு இந்த எடுத்துடலாங்க. நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நல்லெண்ணெய் தான் நான் விடுறேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் கடுகும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம அதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை வதங்கி வச்சுக்கேன். அரைச்சி வச்சதை உங்களுக்கு ஊற்றிடலாம். பாருங்க அந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நல்லா ஊற்றுறோன்னே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய் வந்து நான் ஏன் கடைசியாக போடுறேன்னா நல்லா வெந்துருச்சு காய். ஒரு குழ குழந்தை ஆகிடும். அதனால் இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எப்பவுமே பருப்பு வேக வச்ச பருப்பை வந்து நல்லா மசிச்சிடுறோம். அப்போ தான் சாம்பார் சேர்ந்த மாதிரி வரும். நான் நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதில் கலந்துக்கலாம். பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதையும் இந்த காயும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முள்ளங்கியும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கொஞ்சம் தண்ணி இந்த பருப்பு தண்ணியே நம்ம கழுவி நல்லா ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிச்சப்புறம் நம்மளுக்கு முள்ளங்கி சாப்பாடு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் பாருங்க நல்ல முள்ளங்கி சாம்பார் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம
கிள்ளி வச்ச கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இந்த இட்லி தோசைக்கு அந்த பூரி எது இருந்தாலும் இதோட நம்ம தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டோம்னா ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.